ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரோசன் ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃப்ரோசன் ஃபிஷ் இதே மாதிரி ஒரு ஐஸ் பேக் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் வந்து கொஞ்சம் தூரமாக போணுவாங்க, அது கிடைக்காத டைமில் தான் இது வாங்குவோம். இது நல்லா தான் இருக்கும். இப்படி இந்த பேக்குள்ளே ஐஸ் இருக்கும், ஐஸுக்குள்ளே வந்து மீனை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி நம்ம மீனை வெளியில் எடுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷு வந்து நம்ம இந்த ஐஸை எடுத்து அது தண்ணியில் போட்டோன்னா ஐஸ் மெல்ட் ஆகி ஃபிஷ்ஷெல்லாம் ஒன்றுனா வந்துடும். அப்போ பார்க்கறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குற மீன் மாதிரியே இருக்கும். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுதேன் எப்படி இருக்குன்னு. கவர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், மீன் உள்ளே இருக்குது தெரியுதுங்களா? நம்ம ஊரில் கிடைக்கிற நெத்திலி ஃபிஷ் மாதிரி ஒரு மீன், ஆனால் அது கிடையாது. அதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது, அதே மாதிரி ஒரு மீன். இப்போ நான் அதை ஃபுல்லாக எடுத்து தண்ணியில் போட்டு வைக்க போகிறேன். தண்ணியில் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே போட்டு வச்சோன்னா மீனெல்லாம் ஒன்று ஒன்றா செப்பரேட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம். தண்ணியில் போட்டுட்டு ஐஸ் மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி மீனெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துடுச்சு. இனி நம்ம இதை எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் இதை மீன் பீரை மீன் அவியல் பண்ண போகிறேன். முருங்கைக்காயெல்லாம் போட்டு நம்ம ஊரில் கேரளா ஸ்டைல் நெத்திலி மீன் அவியல் மாதிரி பண்ண போகிறேன். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு காட்டுதேன், நான் வேறு வீடியோ போடுதேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.